ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது மலேசியாவில் புகழ்பெற்ற குகை கோயில் என அழைக்கப்படும் பத்து மலை முருகன் கோயில் பற்றி. இந்த காணொளி பதிவானது நான் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் மலேசியாவுக்கு சுற்றுலா சென்ற வேளை பதிவு செய்யப்பட்ட காணொளியை இங்கு இணைத்துள்ளேன். அழகும் பிரம்மாண்டமுடைய இந்த பத்து மலை முருகன் கோயிலை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மட்டுமன்றி ஏனைய இன மக்கள் கூட இந்த பத்து மலை முருகன் கோயிலில் சென்று தரிசித்து வருகின்றார்கள். வாருங்கள் இந்த கோயிலின் சிறப்பு பற்றி பார்ப்போம். பத்துமலை முருகன் கோயிலை பார்த்தீர்களானால் சுண்ணாம்பு குன்றுகள் இயற்கையாக அமைந்த குகைகளில் அமைந்துள்ளதுடன் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்பேக் மாவட்டத்தில் உள்ளது. இந்த குகை கோயில் உள்ளே பல குகைகள் உள்ளதுடன் சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் பத்து ஆறு, அதாவது ஆங்கிலத்தில் பத் ரிவர் என்ற பெயரிலிருந்தே பத்துமலை என்ற சொல் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகளை பொறுத்தவரையில் 40 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை எனவும் இந்த வரலாற்று தகவல் கூறுகின்றன. அத்துடன் இந்த ஆலயமானது கோலாலம்பூரில் புகழ்பெற்று விளங்கிய கே தம்புசாமி பிள்ளை எனும் செல்வந்தரால் 1891 உருவாக்கப்பட்டதாகும். இதேவேளை ஆரம்ப காலத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானை தரிசிக்க கரடுமுரடான பாதையிலேயே செல்ல வேண்டியிருந்தது. அதன் பின்னர் 1938 இந்த மலைக்கோயிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகளை கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டன. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்தது. பத்துமலை முருகன் கோயிலுக்கு விஜயம் செய்யும் போது இந்த நுழைவாயில் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய ஒரு முருகன் சிலை ஒன்று உள்ளது. இந்த முருகன் சிலையை நீங்கள் எங்கு பார்த்தீர்களாலும் அந்த நினைவரும் இதுதான் மலேசியா கோயில் என்று. அந்த வகையில் வந்து இந்த முருகன் சிலையானது 42.7 மீட்டர் உயரம் கொண்டதுடன் 140.9 அடியாகும் இந்த உயரம். இதில் வந்து 300 லிட்டர் தங்கக்கலை பயன்படுத்தப்பட்டதுடன் இந்த முருகன் சிலை அமைக்கும் பணியானது 2003 தொடங்கப்பட்டு 2006 நிறைவு செய்யப்பட்டதாகும். இதில் 30 தமிழ்நாட்டு சிற்பிகள் இணைந்து இந்த முருகப்பெருமான் சிலையை வடிவமைத்தார்கள். மேலும் நீங்கள் இங்கு பார்த்தீர்களானால் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமன்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக பத்துமலை முருகன் கோயில் திகழ்கின்றது. ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவானது மிக சிறப்பான முறை கொண்டாடப்படுவதன் இந்த காலப்பகுதியில் மேலும் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக இந்த பத்துமலை முருகன் கோயில் காணப்படுகின்றது. பத்துமலை முருகன் ஆலயத்தை பெறும் அடியவர்கள் தமது நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்கு காவடிகள் எடுத்தும் ஒவ்வொரு படிகளிலும் முழங்கால நடந்து சென்றும் முருகப்பெருமானை வணங்கி தமது நேர்த்தி கடன்களை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். பத்துமலை முருகன் கோயிலுக்கு வருகின்ற அடியவர்களுக்கு களைப்பை நீக்கவும் ஒரு மகிழ்வினை ஏற்படுத்துவதற்கும் அந்த பகுதி எங்கும் சுற்றித் திரிகின்ற மக்கா குரங்குகள் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த குரங்குகள் அங்கு வருகின்றவர்களுடன் நெருங்கி பழகுவதுடன் அவர்கள் அந்த பழங்களை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். மேலும் ஆலயத்தின் நுழைவாயிலில் அதிகளவான புறாக்களும் பறந்து சுற்றுலா பயணிகளை கவர்வதுடன் இந்த புகைப்படங்களையும் அந்த புறாக்களுடன் எடுத்துக்கொள்வார்கள்.
இந்த வகையில் அழகும் சிறப்பும் வாய்ந்த இந்த மலேசியா பத்துமலை சுப்பிரமணிய சுவாமி முருகனை நீங்களும் சென்று தரிசித்து வாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். என்னை ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.